நான் பியூர் அக்ரோ கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி 2-4 நாளைக்கு முன்னாடி எனக்கு கிளியரிசைடியா சீட்ஸு கிளியரிசைடியா நாற்றம் வேணும்னு சார்ட்ட சொல்லியிருந்தேன். சார் எனக்கு ஓகே நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க 23 அக்டோபர் அன்னைக்கிட்டு எனக்கு ப்ராப்பராக என்னென்ன பொருளை நான் பேக்கிங்கில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க வீடியோ அனுப்பி என்கிட்ட காட்டினாங்க சார். இந்த ஜாமான் உள்ளே இருக்குது ப்ரோ, செக் பண்ணிக்கிறேங்க சொல்லிட்டு காசு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சார் பக்காவாக பேக் பண்ணி அவங்க கொரியரில் இன்னைக்கு அதாவது 23 அக்டோபர் அன்னைக்கு அவங்க எனக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. ரொம்ப தேங்க்யூ. இந்த ஆடியோவில் கேட்டிருக்கிற பதிவு ரஷித் அகமதுன்ற ஒரு விவசாயி அவரோட அனுமதியோட போட்டது தாங்க. அது அவரு ராமநாதபுரம் ஆலங்குளத்துலேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அது என்னன்னா அவரு ஃபீல்ட சுற்றி ஃபென்சிங் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஃபென்சிங் மட்டும் முதல்ல போடணுங்க, உள்ளே வந்து பிளான்டிங் பண்ணணும், அதாவது அனிமல்ஸ் நான் வளர்த்தணும், ஆடு வந்து நான் வளர்த்த போறேன், ஆடு வளர்ப்பில் இறங்கியிருக்கிறேங்க, இப்போதைக்கு வந்து ஃபென்சிங் போடணும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காண்டி அவருக்கு இமிடியட்டாக 100 பிளான்ட்ஸ் நம்ம நர்சரி பிளான்ட்டு 2 அடி உயரம் இருக்கிற செடி அளவுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அவருக்கு 100 செடியும் கொடுத்துருக்கோம். அது கூட விதையும் நம்ம நர்சரி ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத குறிப்பிட்டு அவருக்கு ஒரு வீடியோவோட லிங்க் கொடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷனோட அவருக்கு சொல்லி கொடுத்து நம்ம நர்சரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 100 செடியோட விதையும் கிளரிசிடியா விதை 250 கிராம் அளவுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். அவருக்கு 100 பிளான்ட்டு எனக்கு 80 பிளான்ட் சக்சஸாக வந்தால் போதுங்க அப்படின்னாரு. இருந்தாலும் 100 பிளான்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 100 பிளான்ட்டில் நம்ம 10% எக்ஸஸ் ஆகும். ஏன்னா இதில் எப்படி பாக்ஸில் நம்ம பேக்கிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணி அனுப்புகிறோம்னா அதில் ஒரு அதாவது வரிசையாக அடிக்கிக்கணும், எந்த இடத்துலையும் வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா மண்ணு கொட்டிடும். அதே மாதிரி கேரியரில் கொரியரில் மட்டும்தான் அனுப்புவோம், பார்சல் சர்வீஸில் அனுப்ப மாட்டோம். அப்போது அது எதுவும் ஷேக் ஆனால் கூட ஷேக் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும். அதே மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி வச்சாலும் கூட நமக்கு டேமேஜ் நமக்கு எந்த அளவுக்கு ஆகுதோ அதில் அடிஷ்னலாக நம்ம பிளான்ட்டு கொடுக்கறது உண்டு. ஸோ அந்த 10% அளவுக்கு டேமேஜ் ஆனாலும் சரி ஆகலாலும் சரி அவங்களுக்கு எக்ஸஸாக கொடுத்துடும். அப்போது அவங்க நெக்ஸ்ட் டே ஒரே நாள் டெலிவரி ஆகிடும். வித் இன் இப்போ ஈவினிங் புக் பண்ணுறோம் அப்படின்னா சேம் டேவிலேயே அடுத்த நாள் ஈவினிங்குள்ளார கஸ்டமருக்கு அதாவது விவசாயிகளுக்கு வந்து டெலிவரி ஆகிடுது. ஸோ அவருக்கு இமிடியட்டாக பிளான்டிங் பண்ணுறதுக்கு 100 செடி கொடுத்தாச்சு. அது அடுத்தது விதை வந்து திரும்ப அதாவது நான் 3 மாதம் கழிச்சு பிளான் பண்ண போகிறோம் ஆட்டோ பண்ண அப்படின்னு இருந்தார். அதுக்காண்டி 100 செடி அதாவது 200 செடி அளவுக்கு இருக்கிற விதை 1/2 கிலோ விதை அளவுக்கு அவருக்கு கொரியரில் அது கூட சேர்த்து அனுப்பியிருக்கிறோம். ஸோ அவருக்கு அவருக்கு அந்த மெசேஜை ஷேர் பண்ணிக்கிற ஃபீட்பேக்காக அவர் மெசேஜை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு நன்றி. நன்றி நேர்களே.